விஜய்க்கும் அவருடைய மனைவியும் வந்து பிரிந்து வாழ்றதாவும் தனித்தனியாக இருக்கிறதாவும் சொல்லி போனீங்க. வட இந்திய ஊடகங்கள் கூட இந்த செய்தியை பேசி பொருளாக்கி இருந்தாங்க. இது அந்த அம்மா கூட இருந்தா அட்லியுடைய மனைவி வளைகாப்புக்கு அந்த அம்மா வரல போகல. விஜய் தனியாக போக மாட்டார். ரெண்டாவது பெண் குழந்தை அம்மாட்ட போய் செட்டில் ஆயிருச்சு. இவருடைய திருமணத்திற்கு பின்பு இவர் மனைவியினுடைய தந்தை மாமனாருடைய கட்டுப்பாட்டு போயிட்டார். இவர் எப்படியோ அரசியல் கொண்டு வரலாம்னு நினைக்கிறார். யாரு? நீங்கள் சந்திரசேகர். காரணம் கேட்டீங்கன்னா அவர் ஒரு அரசியல்வாதி. இவர் அவருடைய கட்டுப்பாடு முழுசாக விலகிட்டார். விலகி எப்போ அசிங்கப்படுறாருன்னு கேட்டால், இங்கே இவ்வளோ பெரிய நடிகர், உச்சபட்ச நடிகர், நீங்கள் 125 கோடி ரூபா 100 கோடி ரூபா வாங்குறாரு, சம்பளம் வாங்குறாங்கிறாங்க. ஒரு சரியான ஒரு முதலமைச்சரை எப்படி அணுகணுங்கிற ஆலோசனை கூட இல்லை. ஒரு சாதாரண நேபாளி குர்கா போ அவன் அவனுக்கு இவர் யாருன்னு அவனுக்கு தெரியல. நீங்கள் இந்த பணம் அட்வான்ஸ் வாங்குகிற பணம் கூட லண்டனில் சொத்துக்களாக மாற்றப்படுகிறதுக்கு சொன்னிருக்கு. அப்போது பெத்த தாயும் தகப்பன் என்ன சொல்கிறாங்க? சொத்து எடுத்துருப்போ எல்லாம் எடுத்துருப்போம், உங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் கவனப்படுறோம். பிரச்சனை சுமூகமாக முடியணும். முடியலனா தனுஷ் ஐஸ்வர்யா கதை தான் வரும். பொங்கலுக்கு வெளியான வாரிசு திரைப்படம் பற்றி சமூக வலைதளங்களில் விவாதங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதையொட்டிய அடுத்த சில விவாதங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, விஜய்யுடைய திருமண வாழ்க்கையை பற்றின சில விவாதங்களும் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அண்மையில் கீர்த்தி சுரேஷுடைய இனம் சேர்த்து வைத்து விஜய் பேசப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் வந்து அவருடைய திருமண வாழ்க்கை குறித்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தீங்க. அதில் வந்து விஜய்யும் அவருடைய மனைவியும் வந்து பிரிந்து வாழ்கிறதாகவும் தனித்தனியாக இருக்கிறதாகவும் சொன்னாங்க சொல்லி போனீங்க. வட இந்திய ஊடகங்கள் கூட இந்த செய்தியை பேசி பொருளாக்கி இருந்தாங்க. அப்போ வந்து விஜய் தரப்பில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அவங்க குழந்தைகளோட எதிர்காலம் கருதி வந்து அவங்க வந்து அந்த குழந்தைகள் கூட இருந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட திருமண வாழ்க்கையில் அந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் நீங்கள் வந்து இல்லை, அவங்க ரெண்டு பேரும் பிரிந்து மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்திருக்கதா ஒரு தகவலை பதிவு பண்ணியிருந்தீங்க. எதன் அடிப்படையில் அந்த தகவல் பதிவு பண்ணியிருந்தீங்க? அது உண்மையா, எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை, விஜயை பொறுத்தவரை அவருடைய மனைவி, மனைவியினுடைய தகப்பனார் அனைவருமே இலங்கை தமிழர்கள், யாழ்ப்பாண பூர்வீகமாக இடத்தை கொண்டவர்கள். இவர்கள் அனைவருமே வந்து இப்போது இருக்கக்கூடிய இடம் வந்து லண்டன் இருக்காங்க. இப்போது இவரை இவருடைய தந்தையாரிடம் இருந்து, நீங்கள் அவரை இவ்வளோ தூரம் ஒரு பெரிய நடிகனாக கொண்டு வந்ததில் சந்திரசேகர் சோபா அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குது. எந்த குழந்தையுமே அப்பா அம்மா தான். விஜயுடைய பையன் வந்து லண்டன் கனடாவில் படிக்கிறான், ஒரு பொண்ணு ஒன்று லண்டனில் இருக்குது. ஆனால் அப்பா மக உறவு என்பது உலகத்தில் எந்த உயிருமே அந்த தாய் தந்தையை விட அந்த குழந்தை நேசிக்கக்கூடிய உறவு உலகத்திலே இருக்காது. அப்போது இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்தவர்கள் சோபாவும் சந்திரசேகரன் தான். ஆனால் இவருடைய திருமணத்திற்கு பின்பு இவர் மனைவியினுடைய தந்தை மாமனாருடைய கட்டுப்பாடு போயிட்டார். இது பல முறை சந்திரசேகர் நீங்கள் முரண்பாடாக பார்த்துக்கலாம். கடைசி இப்போ கூட நம்ம ஏதோ ஒரு பொருளை வந்து நீதிமன்றம் ஏழை விட்டு தான் அந்த பணத்தை அவர் அவங்களுக்கு கட்டார். சில லட்சங்கள் ஒரு படத்துக்கு 125 கோடி ரூபா வெள்ளையில் பாதி, கருப்பில் பாதி, மஞ்சளில் பாதி, சேப்பில் பாதி வாங்குறாரு. அப்போது தன்னுடைய தந்தையை வந்து அவர் கவனிக்கல. ஒன்று. ரெண்டாவது, இவர் எப்படியோ அரசியல் கொண்டு வரலான்னு நினைக்கிறார். யார்? நீங்கள் சந்திரசேகர். காரணம் கேட்டிங்கன்னா அவர் ஒரு அரசியல்வாதி, அரசியல்வாதியோட தொடர்பு இருக்குது. ஆனால் இவர் அவருடைய கட்டுப்பாடு முழுசாக விலகிட்டார். விலகி எப்போ அசிங்கப்படுறாருன்னு கேட்டால், ஜெயலலிதாவை சந்திக்கிறதுக்கு எங்கே போகிறாரு? கொடநாடு போகிறார். அப்போது அந்த அம்மாட்ட அனுமதி வாங்காமல் போகிறார். அனுமதி வாங்காமல் போய் கொடநாட்டில் நிற்கிறாரு. கொடநாடு நிற்கும் போது அந்த அம்மா பார்க்க மாட்டேங்குது. ஏன் பார்க்க மாட்டேங்குதுன்னா, நீங்கள் இவ்வளோ பெரிய நடிகர், உச்சபட்ச நடிகர், நீங்கள் 125 கோடி ரூபா 100 கோடி ரூபா வாங்குறாரு, சம்பளம் வாங்குறாங்கிறாங்க. ஒரு சரியான ஒரு முதலமைச்சரை எப்படி அணுகணுங்கிற ஆலோசனை கூட இல்லை அவருக்கு. நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு சாதாரண நேபாளி குர்கா போ அவன் அவனுக்கு இவர் யாருன்னு அவனுக்கு தெரியல. இவர் பிஎம்டபிள்யூ பென்ஸ்காரில் இறங்கி அங்கே போகிறாரு. வாசலுக்கு உள்ளே போனோடனே அனுமதிச்சிருவாங்கன்னு போகிறார். போன உடனேயுமே ஒரு 15,000 சம்பளம் வாங்குற நேபாளி குர்கா செலவு சொல்ல அந்த செலவுங்கிறான். நீ அந்த பக்கம் போய் அவன் யாரும் தெரியல. அப்போது உன்னுடைய ஆலோசகரும் தப்பு, ஆலோசனையும் தப்பு, நடவடிக்கை எல்லாமே தப்பு. காரணம், நீங்கள் ஒப்பா வச்சுருந்து நடக்குமா? நீங்கள் சந்திரசேகர் வச்சுருந்தா நீங்கள் அனுமதி வாங்கியிருப்பார். அனுமதி வாங்கினா உன்னை போக அனுமதிச்சிருக்க மாட்டார். அப்போ இந்த குளறுபடி எங்கே வருது? உன்னுடைய தவறான கூட்டணி. அதை நான் மனைவியோ நீங்கள் மனைவி தரப்போ நீ அதை உள்ள டீப்பாக போக விரும்பல. ஏன்னா அவங்க குடும்ப சண்டைகள் இல்லாமல் இவர் பொது வாழ்க்கையில் இருக்கார். ஒரு சினிமா நடிகராக இருக்கார்.
அரசியலுக்கு வரணுங்கிறார். அதனால தான் நம்ம அவருக்கு விமர்சனம் பண்ண விமர்சனம் பண்ணுறோம், இப்போ பேசுகிறோம். அப்போது அரசியலுக்கு கொண்டு வரணும்னு கடுமையாக முயற்சி பண்ணுறார், கட்சியை பதிவு பண்ணுறாரு. விஜய் என்ன பண்ணுறாரு, அதை வேண்டாங்க தடுக்கிறார். அப்போது இந்த கேஸ் கூட போட்டிருக்காங்க. ஆமாம், அவன் அப்போ மனுக்குள்ள கேஸு. அப்போது இது என்னென்னு கேட்டிங்கன்னா, மனைவியும் மனைவி தரப்பு சொல்லுவதை முழு கட்டுப்பாட்டுக்கு போயிட்டார். நீங்கள் இந்த பணம் அட்வான்ஸ் வாங்குகிற பணம் கூட லண்டனில் சொத்துக்களாக மாற்றப்படுகிறது விமர்சனம் இருக்குது. அப்போது பெத்த தாயும் தகப்பன் என்ன சொல்கிறாங்க, சொத்து எடுத்துருப்போ எல்லாம் எடுத்துருப்போம், உங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் கவலைப்படுறோம், உங்களுடைய எதிர்காலத்தை கவலைப்படுறோம். உதாரணத்துக்கு நீங்கள் பிரபலமான ஜோடி யார், தனுஷ் ஐஸ்வர்யா, ரஜினிகாந்தோடைய மகன். இப்போ என்னாச்சு, இப்போது இதே நிலைமை வந்துடக்கூடாதுன்னு சந்திரசேகர் சோபாவும் கவலைப்படுறாங்க. இல்லைப்பா, நீ வந்து இதுவரைக்கும் உன்னுடைய மாமனார் தரப்பு மனைவி தரப்பு கட்டுப்பாடு இருந்த, இனிமேல் நாங்கள் சொல்லுவதை கேளு அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ தான் அவர் அதை கேட்க ஆரம்பிச்சிருக்கார். கேட்க ஆரம்பித்த பிறகு சின்ன குறுக்கீடு சார், அதாவது வந்து விஜய் வந்து அவருடைய தந்தை தாய் பேச்சை கேட்கல, மனைவி தர பாட்கள் பேச்சை கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து விவாகரத்து வருது அப்படின்னோ பிரிஞ்சு நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த அது முன்னுக்கு பின் முரணாக இருக்க மாதிரி இருக்குது சார். இல்லை இல்லை, நான் சொல்கிறது இதுவரை மனைவி தரப்பு பேச்சை கேட்டு தான் அவருடைய படம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கூடிகள் எல்லாமே எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, லண்டனில். ஒரு பையன் கனடாவில் படிக்கிறான், பொண்ணு லண்டன் இருக்குது. இந்த முரண்பாடு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சோபா சந்திரசேகருக்கும் சங்கீதா சங்கீதா குடும்பத்துக்குமான முரண்பாடு பெருசாகுது. பெருசாகும் போது இவர் யார் பக்கம் நிற்கிறது, மனைவி பக்கமா அப்பா அம்மா பக்கமா என்ற நிலை வருகிற பொழுது இவர் அப்பா அம்மா பக்கம் நிற்கிறார். நின்ற பிறகுதான் நீ நாங்கள் எங்கள் சொல் பேச்சு நீ கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் எதிர்காலத்துக்கு எங்கள் அப்பா நிறைய திட்டம் வச்சுருக்காரு. யாருடைய அப்பா, சங்கீதாவுடைய அப்பா, மாமனார் தரப்பு. அப்போது இந்த முரண்பாடு வந்த பிறகு தான் அந்த அம்மா கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிருது, எங்கள் லண்டனுக்கு போயிடுது. இதுதான் இருவருக்குமான பிரிவு. நீங்கள் அந்த அம்மா கூட இருந்தால் அட்லியுடைய மனைவி வளைகாப்புக்கு அந்த அம்மா வரல போகலை, விஜய் தனியாக போக மாட்டார். இப்படி ரெண்டு மூணு குடும்ப நிகழ்ச்சிகள்லாம் அந்த அம்மா கலந்துக்கும் மேலே போகவும் இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்றா தான் போவாங்க. அப்போது இடைவெளி அதிகமாகி போச்சு, இடைவெளி அதிகமாகி போச்சு. அதிகமாக போன பிறகு இந்த ரெண்டாவது பெண் குழந்தை அம்மாட்ட போய் செட்டில் ஆயிடுச்சு, மகன் கனடாவில் படிக்கிறான், அவனும் லண்டனில். இப்படி ஒரு முரண்பாடு நீங்கள் வெளியில் வந்த பிறகு பிரச்சனை என்னது கேட்டிங்கன்னா, பிரச்சனை சுமூகமாக முடியணும், முடியலனா தனுஷ் ஐஸ்வர்யா கதை தான் வரும். இதுதான் இந்த தகவலை தான் நான் வந்து சொன்னேன். ஆனால் இப்போ அவர்கள் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள், ஏதோ நிகழ்ச்சிக்கு ஒன்றா வந்தாங்கிறாங்க, சந்தோஷம். இப்போது இவர் அரசியல்வாதியாக மாற போகிறாரு, இளைய தளபதினு வேறு சொல்கிறாரு, லீடு டு டைம் டு லீட்ஸ், தலைமை தாங்க நேராக வந்து விட்டதுங்கிறாரு. அப்போது அரசியலுக்கு வர போகும்போது பல விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் ஒரு போஸ்டர் விட்டிருந்தால் நாலு பேர் வாழ்த்த தான் செய்வான், நாலு பேர் சாணி எடுத்து அடிக்கத்தான் செய்வான். ஏன்னா போஸ்டர் விட்டு கிடையாது, தெருவு வீதி. அப்போது நீங்கள் சினிமா நடிகர் என்பதே ஒரு பொதுவான அடையாளம் இருக்குது, அதை தாண்டி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சினிமாவுக்கு வர போகிறீங்க. இப்போது உதயநிதிக்கு போட்டின்னு சொல்கிறாங்க, உதயநிதிக்கு போட்டி. அஜித் வந்து உதயநிதி சப்போர்ட் பண்ணுறாரு, விஜய் வந்து உதயநிதி போட்டியாக நினைக்கிறாரு. அப்போ அரசியல் களம் நீ சூடு பிடிக்க போகுது. அப்போது அரசியலுக்குள்ளே இவர்கள் உள்ளே கொண்டு வருவதற்காக பெரிய முயற்சி நடக்குது. அதனால தான் இந்த வாரிசு படத்தை கூட இவர் யார், உதயநிதி தடுக்கிறாரு. இப்படியெல்லாம் வருதில்ல, வருகிற பொழுது குடும்ப பிரச்சனை வருது. நம்ம குடும்ப பிரச்சனைக்குள்ளே ரொம்ப டீப்பாக உள்ளே போக வேண்டாம். நம்ம அவருக்கு சேர்ந்து வாழட்டும், குழந்தை குட்டி எல்லாமே அப்பா அம்மாவை தவிர வேறு யாரும் அவ்வளோ நல்ல ஆசானாக இருக்க மாட்டாங்க. அதனால் மாதாபிதா குரு தெய்வம், அப்புறம் தான் தெய்வம். அதனால் இதை விஜய் அவர்கள் திருத்தி கொள்ள வேண்டும். விஜய் அவர்கள் வெளியில் வராமல் குடும்பத்தோடு ஒன்றிணைய வேண்டும். ரஜினி மக ஐஸ்வர்யா தனுஷ் மாதிரி பிரிந்து போகக்கூடாது என்பது தான் நம்முடைய கவலை. அதனால் அந்த அடிப்படையில் சொன்னமே தவிர இதில் நமக்கு ஒரு உள்நோக்கம் கிடையாது. செய்தியாளர் செய்தியை சொல்லிவிட்டு அடுத்த விஷயம் வேறு வேலைக்கு போயிருப்பேன் தவிர இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க குடும்பத்து மீது அக்கறை இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை கொழுதி போட்டதெல்லாம் கிடையாது. ரசிகர்கள் அதை பெருசாக எடுத்துக்கிட்டாலே தவிர ஒரு செய்தியாகத்தான் நம்ம பதிவு செய்தோம். மீண்டும் அதே போல தான் இதையும் செய்தியாக பதிவு செய்கிறோம்.